Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy React. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து கோடியில் ஒருவன் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்க போறோம். நம்மளுடைய விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே அவிட் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல், இதில் நிறைய எடிட் மெஷப்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் வருது. நாமளும் ஒரு ஒரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இந்த படம் இதில் உள்ள சில சீன்ஸு சில பாடல்கள்லாம் வந்து நம்மளை ரியாக்ட் பண்ண சொன்னீங்க. நாமளும் வந்து பண்ணலாம்னு பட் தள்ளி போயிடுது. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் பட் எடிட் பண்ணுறதுக்குள்ளே படமே ரிலீஸ் ஆயிடும் சம்டைம்ஸ், இல்லைனா முக்கியமான விஷயங்கள் வந்துடும், இல்லைனா அது ரொம்ப லேட்டாகிடும். ஸோ நம்ம லேட்டாக போடும்போது சில பேர் கேட்பீங்கன்னா இப்போ போய் போடுறீங்க அப்படிலாம் கேட்பீங்க. அதனால தான் பல நேரங்களில் வீடியோ எடுத்துட்டால் கூட அது போட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நாங்கள் அப்படியே எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. பட் ட்ரெயில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லெட்ஸ் வாட்ச். சரிகமா கார்வா மினி தமிழ். செய்யும் என் பேர் விஜய் ராகவன், நான் 28வது பிளாக்ல குடியிருக்கேன். ஆதார் கார்டு கூட லாமினேஷன் பண்ணி அழகா குடுக்கறாங்க, ஆனா எங்க வாழ்க்கை தகர மாதிரி அரைச்சிருச்சு. ஏதாவது ஒரு பக்கத்துல நின்னதான் ரெண்டு பக்கமும் நசுக்கிடுவானுங்க. கட்சிக்கும் பிரச்சனையா, இல்ல அவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? ஒரு கோடி கேட்டு வாங்குது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடி, எம்பிக்கு 25 கோடி, மொத்தம் எத்தனை 1000 கோடி. இவனுக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து என்னத்த புடுவாங்கன்னு தெரியுமே. ஸோ இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி தான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை, இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல படத்தை பற்றி பேசுவோம். நம்மளுடைய விஜய் ஆண்டனி ஒரு படத்துலையும் வந்து அப்படி யங் ஆகிட்டே போகிறாரு, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஆப்பிள் மாதிரி. எனக்கு வந்து அவர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய படத்தில் நடிக்கிறத தாண்டி அப்படி அவ்வளோ, அவர் எப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ மரியாதையாக, அவ்வளோ டவுன் டு அர்த்தாக, அவ்வளோ ஹம்பலாக இருக்கும் அவர் பேசுகிறதும் சரி, அவருடைய குணாதிசயம் சொல்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு அவர். ஏன்னா பிஹைண்ட் தி சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ரொம்ப அழட்டிக்காமல் எனக்கு என்ன வருது, எனக்கு இதான் வருது, எனக்கு இதை தான் பண்ண முடியும், இதை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நல்ல கதைகளை எடுத்து சரியான படங்கள் நடிக்கிறதுல வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகரில் நம்ம விஜய் ஆண்டனியும் ஒருத்தர்.
அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இதுக்கு முன்னே அவர் நடித்த காப்படங்கள் கூட எங்களை பார்த்தா அவரை வந்து நம்பலாம், ஓகேப்பா கரெக்டாக அந்த மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவங்க உடல் அமைப்பும் சரி எல்லாமே கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஸோ ஒரு நல்லா இருந்தது, உண்மையில் நல்லா இருந்தது. அதுவும் இந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வரணும், இதை படமாக வந்து பார்க்காம இதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கிட்டு சரியான ஆட்சிக்கு வந்துட்டு நம்ம வந்து ஓட் செலுத்தணும். அது வந்து எந்த நாடாக வேணால் இருக்கட்டும், எல்லாருக்குமே அது சமம் தான். அரசியல் வந்து எல்லா நாட்டுக்குமே தான் இருக்குது. அதனால் இப்போ இது ஒரு படமாக பாட்டு மட்டும் விட்டுறாதீங்க, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துங்க. அவங்க நம்மளுக்கு எதை சொல்ல வராங்க இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ சூப்பராக இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, அண்ட் ஜிசப் நடிப்பு நல்லா இருந்தது. அப்புறம் கேஜிஎஃப்ல இப்போ தொடர்ந்து நிறையா படங்கள் அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவருக்கும் ஒரு நல்ல பயங்கர மாஸ் இருக்குப்பா. சுல்தான் படத்தில் கூட நான் வந்து பார்த்தேன், அவர் தான் வில்லன் ஆக்சுவலாக. இதுலேயும் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து சில காலகட்டங்கள் மாறுற மாதிரி இருக்குது, அவருக்கு இன்னொரு கட்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் யங்காக கட்டுற மாதிரிலாம். சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குங்க கைஸ். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட், ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் என்ஜாய்ட் அஸ் வெல். அண்ட் கீழே நான் ஒஃபிஷியல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், ட்ரெய்லரோட லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீங் சேட், கேட்ச் யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.